அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கிளிகள் மூன்றும் மூன்று நிறம், மூன்றும் கூட்டுக்குள்ளே போனால் ஒரே நிறம், அவை என்ன? விடுகதை குறித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியர் தமிழரசு. வணக்கம். கிளிகள் மூன்றும் மூன்று நிறம், மூன்றும் கூட்டுக்குள்ளே போனால் ஒரே நிறம், அவை என்ன? நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுகதை மூலமாக நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு விருந்து முடித்தோடனே என்ன கொடுப்பாங்க நமக்கெல்லாம்? ஒரு வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு கொடுக்குறாங்க. இந்த மூணும் பார்த்தீங்கன்னா மூன்று வெவ்வேறு நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த மூணையும் சேர்த்து நம்ம வாயில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம வந்து சுவைச்சோம் அப்படின்னா அது சிவப்பு நிறமாக மாறிடும் இல்லைங்களா? இதை தான் இந்த விடுகதை சொல்லுது. கிளிகள் மூன்றும் மூன்று நிறம், அவை கூட்டுக்குள் போனால், வாய்க்குள் போனால் ஒரே நிறம், அது சிவப்பு நிறம் அப்படிங்கிறது இதற்கு சரியான விடையாக அமையும். கிளிகள் மூன்றும் மூன்று நிறம், மூன்றும் கூட்டுக்குள் போனால் ஒரே நிறம், விடுகதை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கிளிகள் மூன்றும் மூன்று நிறம், மூன்றும் கூட்டுக்குள்ளே போனால் ஒரே நிறம் குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.